நண்பர்களே, ஸ்ரீரிஷி ஆஸ்ட்ரோவுடைய இன்றைய செய்தி. நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்துருக்கோம் இந்த சடங்குகள்னால் என்னென்ன. ஷட் அங்கங்கள், சடங்குகள், ஷட் ஆறு, ஆறு விதமான சடங்குகள், ஆறு விதமான காரியங்கள். இந்த காரியங்களில் இந்த சடங்குகள்ங்கிற சம்பிரதாயங்கள் எதுவும் சேர்ந்தது தான் சடங்குகள். அதில் மிக முக்கியமான சடங்குகள்னு பார்த்திங்கன்னா ஒரு 16 விதமான சடங்குகள் இருக்குது. இந்து தர்மத்தில் ஒரு குழந்தை கருவிலிருந்து உண்டாகி அது இறக்கும் வரை என்னென்ன சடங்குகள், அதாவது சம்பிரதாயங்கள், சம்ஸ்காரங்கள்னு சொல்லக்கூடிய அந்த 16 விதமான விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து நிஷேகம். நிஷேகம்னா அந்த நம்ம ஆண் பெண் சேர்க்கை, அதாவது சாந்தி முகூர்த்தம்னு சொல்லுவாங்கள்ல, அதுவே நிஷேகம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கற்பதானம், கருத்தரிக்க வைத்தல், பும்சாவனம். பும்சவனம்னா கருவில் இருக்கும் உயிருக்கு பால் பிரிவு தரிதல். அடுத்ததாக சீமந்தம், கருவிற்கு உயிர் அளித்தல். சீமந்தத்தை தான் கருவுக்கு உயிர் அளிக்கிறாங்க. ஜாதக கர்மம், அதாவது பிறந்த குழந்தைக்கு கர்ப்பத்தில் இருக்கும்போது ஏற்பட்ட தோஷங்களை நீக்குதல். அதுக்கு அடுத்ததாக நாமகரணம், பெயர் சூட்டுதல். அடுத்ததாக தோளாரோஹணம், தொட்டிலில் இடுதல். அடுத்ததாக அன்னப்பிரசானம், சோறு ஊட்டுதல். அதுக்கடுத்ததாக கர்ணவேதனம், காது குத்துதல். சௌசம், முடிவாங்குதல், தலைமழித்தல்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்ததாக அஷரப்பியாசம். அஷரப்பியாசம்னா ஒன்றும் இல்லை, எழுத்தை பயிற்றுவித்தல். அதன் பிறகு உபநயனம், பூணூல் அணிவித்தல். அதன் பிறகு விவாகம், திருமணம். இதற்கு அடுத்ததாக நித்திய கர்மா வராரு, அது அன்றாட கடமையில சிரார்த்தங்களை செய்தல், அதாவது தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய கடமை, தன்னுடைய பாட்டனார் முப்பாட்டார் இவங்களுக்கு செய்யக்கூடிய சிரார்த்தம், இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கடுத்ததாக கிரகஸ்தாசிரம, இல்வாழ்க்கை நடத்தும் முறை, பற்றற்ற வாழ்வும், தர்மம் செய்யப்படுவது, வானப்பிரசஸ்தம், அதாவது சன்னியாசியாக போகக்கூடிய நிலை கடைசியில். இதன் பிறகுதான் அபக்கிரியைகள்னு வருது, ஈமக்கடன் செய்தல் அந்த அந்த ஆத்மாவுக்கு, அந்த குழந்தைக்கு. இவ்வாறாக 16 நிலைகளில் நம்மளுடைய கடமைகள் சடங்குகளாக வெளிப்படுகிறது. இந்த சடங்குகள் செய்வதன் மூலமாக இந்த ஆன்மாவுக்குரிய பாவ புண்ணிய விளக்குகள், அதாவது பாவத்தில் விளக்குகளும் புண்ணியத்தில் சேர்க்கையும் நடைபெறுகிறது. ஆகவே அன்பர்களே, சடங்குகளை சாதாரணமாக எண்ணி புரிந்துள்ளக்கூடாது. சடங்குகள் என்பது மனிதனுடைய ஜீவன் ஆடியில் ஒன்றாகும். சடங்குகள் சம்பிரதாயங்களை புரந்தள்ளிவிட்டு அதன் பிறகு அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு நாமே பொறுப்பாகின்றோம். எனவே கூடுமானவரை சடங்குகளை அனுசரித்து செயல்பாடுகள் நடத்த வேண்டும். இந்த சடங்குகளை எப்பொழுது செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்கான ஆசிரியர்கள் உள்ளார்கள். அவர்கள்தான் ஜோதிட குருமார்கள், புரோகிதர்கள். இவங்களை வச்சு தான் செயல்படுத்தணும். இதில் செய்கிறது மூலமாக என்ன பண்ணோம்னாக்கா, கஷ்டங்கள் குறைஞ்சி சந்தோஷங்கள் நிரம்பும். அதாவது பாவ கணக்குகள் குறைந்து புண்ணிய கணக்குகள் அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்கேன். அதனால் புண்ணிய கணக்குகளை அதிகப்படுத்தும் பொழுது அதற்குண்டான நபர்களை வைத்து செயல்படுத்துவது மிக்க நன்று. எனவே